வெல்கம் டு முபாரக் ஸ்பெஷல் கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மில்க் மேட் ஃபைவ் நிமிட்ஸ்ல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் பவுடர் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப் அளவுல அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க மில்க் ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க பால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஹண்ட்ரட் எம்எல் பால் எடுத்திருக்கிறேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் மட்டும் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆனால் போதும் பால் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னே நம்ம அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க அவ்ள்தான் நம்ம இந்த மில்க் மேட் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாம் ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம நிறைய ஆட் பண்ணுவோம் அதனால் நம்ம வீட்லேயே இதை வந்து மில்க் மேடை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வெறும் நாலே நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் தேவை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரை கப் சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பட்டர் மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அதில் வந்து ஆட் பண்ணிடாதீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸியை வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணும்னு இப்போ பாருங்க நான் கொஞ்சம் மில்கை இது ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணேன் கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் லைட்டாக ஒரு ஒரு வாட்டியும் அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சப்போஸ் நீங்கள் எடுத்து வச்சிருக்க அந்த மில்க்கும் அந்த பட்டரும் உங்களுக்கு போட்டு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மில்க் வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மெத்தட் தான் மில்க் மேட் ரெடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியானது சப்போஸ் நீங்க பால் காய்ச்சி ரெடி பண்ணுனா அது கொஞ்சம் கஷ்டமான மெத்தடு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மில்க் மேட் மாதிரியே இருக்கும் இந்த மில்க் மேட் ரெடி பண்றதுக்கு எனக்கு வெறும் சிக்ஸ்டி ருபி தான் ஆச்சு நான் ஃபார்ட்டி ருபீக்கு மில்க் பவுடர் வாங்கினேன் டுவெண்ட்டி ருபீக்கு பட்டர் வாங்கினேன் நம்ம வீட்லேயே சுகர் இருக்கு மில்க் இருக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட மில்க் மேடு இதே நீங்கள் கடையில் இப்போ மில்க் மேட் டின் வாங்கினீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஆகுது ஆனால் நீங்கள் வீட்லயே ரெடி பண்ணி நீங்கள் செய்யற ஸ்வீட் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக அதே மாதிரி ரெடியாக இருக்கு பாருங்க நம்ம கடையில் வாங்குற மில்க் மேட் மாதிரியே இருக்கு பாருங்க நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்க வாவ் எம்மியான டெலிஷியஸான மில்க் மேட் ரெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு முபாரக் ஸ்பெஷல் கிச்சன் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பாருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்